ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஊரில் இன்னைக்கு வந்து மழை வருது. இங்கே பாருங்க. அச்சோ, நான் என்ன பண்ணியிருக்கேன்? நினைக்கிறேன் தான் பார்த்தேன். மழை வருது. மழைக்கு வந்து சுட சுடா வடை சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். கரெக்டா, எங்கள் ஆஃபீஸ் பக்கத்தில் ஒரு அக்கா வந்து வடை சுடுவாங்க. அந்த அக்காவோட வடையோட டேஸ்ட்டுக்கு இங்கே நிறைய பேர் வந்து ஃபேன். நான் வந்து ஆக்சுவலாக ஃப்ரூட் மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன், சரி ஈவினிங் ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். அரௌண்ட் 6 o'clock ஆகிடுச்சு. அப்புறமா பார்த்தா அந்த அக்கா கடைக்கு போனால் வடை போட்டிருந்தாங்க, சூடாக சூடாக இருந்தது. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த அக்கா கடையில் வடை. ஏதோ புஜினா மல்லிலாம் சேர்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். கீரை வலையா என்ன தெரியாது, நிறைய லீப் போட்டிருப்பாங்க. அப்போ இது வந்து வீட்டில் அம்மாலாம் வலை செஞ்சாங்கன்னா அந்த எண்ணெயில் இருக்கிறத கடைசியாக அரைச்சி வைப்பாங்களா, அந்த மாதிரி அரைச்சி வச்சுருந்தாங்களா. அந்த அக்காட்ட சொல்லி அக்கா நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்துட்டு வந்துட்டேன். உங்களுக்கு இந்த ஃப்ரூட் சாப்பிட்றதா வேணாமான்னு எனக்கே டவுட்டா இருக்கு. மலைக்கு சூடா வடை சாப்பிட்டியான்னு கேட்டா என்ன நீங்க வந்து கழுகு கழுவி ஊத்துவீங்க. கண்டிப்பா எல்லாரும் அந்தந்த சீசன்ல அந்தந்த டைம்ல சாப்பிடுறதுதான். ஸோ நான் அது கேட்க மாட்டேன். இப்போ உங்கள் ஊரில் என்ன கிளைமேட்டு, மழை வந்தால் நீங்களும் இந்த மாதிரி வடை சாப்பிட்றீங்களா அப்படின்னு மட்டும் கேட்பேன். சரியா? நான் ஃப்ரூட் தாக்க மாட்டேன், சாப்பிடுவேன். நைட்டு சாப்பிடலாமான்னு யோசிக்கிறேன். ஓகே, உங்களை வெறுப்பாத்த விரும்பலை, நானே வெறுப்பாத்திட்டேன். வடை சாப்பிட்டு மனுஷங்க, இந்த வடை செம்ம டேஸ்டா இருக்குங்க, நம்புங்க. ஊருக்கு வர மாதிரி வந்து ரூமுக்கு வந்து சேர்ந்தாச்சு. பாதி தொலைல நான் இதெல்லாம் காலி பண்ணிட்டேன் கொஞ்சம் தான். அதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? கிரேவிங்ஸ். எனக்கு வந்து ஒரு 5 o'clock பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் வேலை இருந்ததா, ஆஃபீஸில் கொலீக்ஸ் எல்லாம் இருந்தாங்களா, ஸோ என்னால் எதுவும் ஸ்நாக்ஸ் எதுவும் சாப்பிட முடியல. கொண்டு வந்து அதை எடுத்து சாப்பிட்றதுக்கு கூட சரி எல்லோரும் இருக்காங்க நம்ம சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்த விட்டே போகலையா. ஸோ என்ன ஆச்சுன்னா எனக்கு கொஞ்சம் நேரம் ஆக ஆக ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் அந்த கிளைமேட்டு எல்லாம் சேர்ந்த உடனே கிரேவிங்ஸாக ஹாட்டாக தான் சாப்பிட்டா நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லி வடை வாங்க போயிட்டு அங்கே சுட்டுட்டு இருந்தாங்க. நான் போகிறப்ப தான் அந்த கேப்பில் அந்த பொறிச்சு வச்சுருந்தேன், அதையும் வேறு பார்த்துட்டேன்னா பசி அதிகமாக இருந்தது தான் ரீசன். அப்படி பண்ணக்கூடாது. சாப்பிட்றப்ப தெரியல, சாப்பிட்டதுக்கப்புறம் தான் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற ஃபீலிங்கே வரும். இட்ஸ் ஹேப்பன்ஸ் சம்டைம்ஸ். சரியா, டாடா, நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.